இருளை போல், கும்மிருட்டு என்று சொல்லுவார்கள், அமாவாசை இருட்டு என்று சொல்லுவார்கள், கும்மிருட்டு, ஆள் வருவதே தெரியாது. அப்படி இருக்கின்ற இந்த மனித வாழ்க்கையினுடைய அறிவு ஆற்றலில் ஆங்காங்கே தெருவிளக்கு எரிவதைப் போல் நாம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டுகின்ற ஒரு பணியை மேற்கொண்டால் அது சிறப்பாக இருக்கும். பேசுகிறோம், கூடுகிறோம், நிகழ்ச்சி நடத்துகிறோம், அதோடு முடிந்தது என்றிருப்பது அது மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்கக்கூடிய ஒன்று. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாற்றத்தை கொடுப்பது எப்படி? அப்படி சிந்திக்கின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக பன்முகத்தன்மை ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கின்ற ஆற்றல் என்பது குவியல் குவியலாக குவிந்து கிடக்கிறது. அந்த ஆற்றல் வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பை உருவாக்கி தருபவர்களால் அந்த ஆற்றலாளர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். இவருக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தால் இவர் மிகச்சிறப்பாக வருவார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாய்ப்பு கொடுத்ததால் அவர் பிரமாதமாக வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாய்ப்பு கொடுத்ததால் பிரமா, இப்படி என்றால் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி என்றால் ஒரு வாய்ப்பு என்பது எங்கே எப்படி அமைகிறது? அந்த வாய்ப்பை நோக்கிய ஒரு பயணம். எல்லா நிகழ்வுகளிலும் ஒருத்தர் சொல்லுவார், நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் அந்த இசை நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அந்த பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தேன், அந்த பரிசு வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன், அந்த இப்படி ஒரு ஒரு நிகழ்ச்சிகளிலும் ஒரு திருப்பு முனை ஏற்படுவதுண்டு. அவருடைய பேச்சை கேட்டு நான் மாறினேன், அவருடைய இசையை கேட்டு நான் மாறினேன். இது இப்படி ஒவ்வொரு நிகழ்வும் அன்றாடும் நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்களிலிருந்து நீங்கள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகள், நீங்கள் பயணம் செய்கின்ற பயண நேரங்கள், அது ரயிலாக இருக்கலாம், அல்லது பேருந்தாக இருக்கலாம், அல்லது விமான பயணமாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம், அல்லது நடந்து போகின்ற போது இப்படி ஏற்படுகின்ற அனுபவங்கள் தான் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றத்திற்கான முன்னேற்றத்திற்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. ஆகவே கமலாலயம் அறக்கட்டளை இந்த பணிகளோடு சேர்ந்து இப்படி மனிதர்களிடத்தில் இருக்கின்ற அறியாமையை பற்றி என்னென்ன ஆமைகள் தெரியுமா? இயலாமை, அப்புறம் அறியாமை, முக்கியமான போராமையை விட்டுட்டீங்களே, சொல்லாமை இல்லையா? அதாவது மனித பிறவி என்பது மற்றவர்களுக்கானது என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்திருக்கீங்களா? இப்போ யாரையாவது கேட்டால் என்ன சொல்கிறீங்க? எல்லாரும் என்ன சொல்கிறீங்க? நான் இந்த ரெண்டு பசங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லையா? உண்டா இல்லையா? நான் என் பொண்ணுக்காக வாழ்கிறேன், என் மகனுக்காக வாழ்கிறேன், என் பேரம் பேத்திகளுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இந்த மக்களுக்காக வாழ்கிறேன்னு யாராவது சொல்கிறீங்களா? சரி, அது எவ்வளவு அவசியங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க. ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது சக மனிதன் இருந்தால் மட்டுமே மகிழ்ச்சி கிடைக்கும். சக மனிதன் இல்லை என்றால் மகிழ்ச்சியே கிடையாது. அதை நீங்கள் முதல்ல அதை உணரணும். நீங்கள் அதை எப்படி உணர்றது? சரி, இன்னைக்கு நீங்கள் போங்க, உங்கள் வீட்டில் போய் இரவு படுக்கிறீங்க. படுத்து காலையில் சில பேர் 4 மணிக்கு எழுந்திருப்பீங்க, 5 மணிக்கு எழுந்திருப்பீங்க, சில பேர் 8 மணிக்கு எழுந்திருப்பீங்க இல்லையா? அதிகாலை எழுந்து முதல்ல என்ன பண்ணுறோம்? நம்ம தூங்கி எழுந்தவுடனே கழிப்பறைக்கு செல்வது வழக்கமாக இருக்கும், முகம் கழுவுவது.
அப்படி போகிறபோது நீங்கள் உள்ளே போனால் லைட்டை போடுறீங்க, சுவிட்ச் எரியல, லைட் எரியல, சுவிட்சு போட்டால் லைட் எரியணும் இல்லையா, எரியல, டேப்பை திறந்தால் என்ன பண்ணணும், தண்ணி வரணும் இல்லையா, தண்ணி வரல.